இந்து அறநிலையத்திற்கு சொந்தமாக ஒரு பெஞ்ச் சேர் கூட என்னுடைய தெய்வங்களின் பணத்தில் இருந்து தான் வாங்கி இருக்கிறார்கள் இன்க்ளூடிங் எடப்பாடி அரசு இருந்த போது பட்டர் முறுக்கு டிரை குலாப் ஜாமுன் 250 கிராம் மிக்சர் இது எல்லாம் கூட என்னுடைய தெய்வத்தின் பணத்தில் இருந்து தான் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் அதனால இந்த துறை இருப்பதே என்னுடைய தெய்வங்களின் வருமானத்தில் இருந்து अभी अर्चकर आगलाम अभी जीवो सेप्टेंबर मासम अंदर विधतमो अड़पाड़ी अट्ठा वाये तरकलूर पाल कमीशन वैरवेल नायक अरनिलयत्துறை அமைச்சர் अमचर अरनिलयத்துறை இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை மீட்டோம் அது தவறு இந்து அறநிலையத்துறைக்கு ஒருவேளை பெஞ்ச் சேர் தான் ஓன் இருக்கும் அவங்களுக்கு சொந்தமா இது எல்லாமே அந்த மூர்த்திகளுக்கு சொந்தமான இடம் எந்த இடமும் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது கிடையாது காரு கூட அவங்க காருக்கு போடுற பெட்ரோல்ல இருந்து எங்களுடைய தெய்வங்களுக்கு இடமிருந்து வரும் வருமானத்தில் தான் போடுகிறார்கள் அதனால் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமாக ஒரு பெஞ்ச் சேர் கூட अरनिलयத்துறை अरुणाचल अन्नामलयानुक्कु सोंदमान इडम् इप्पडि सोल्लि पोडुंगल्
அடுத்து இந்த தங்க இஷ்யூ வரது ஒரு ஜிஓ இஷ்யூ படிங்க டேட் 99 செப்டம்பர் 21 ஜிஓ நம்பர் 101 இது படிதான் இந்த தங்க வர தங்கத்தை உருக்கி நாங்க எடுக்க போறோம் அப்படிங்கறாரு இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இதுல இவர் இப்படி இஷ்யூ பண்ணியிருக்கிறது ஜிஓ உங்க எல்லாருக்குமே தெரியும் HRNC கீழ ரூல்ஸ் எல்லாம் இருக்கு தனியா HRNC ரூல்ஸ் இருக்கு அதில் எந்த விதிகளின் கீழ் இந்த ஜிஓ 101 அவர் பேசிருக்கார் அறநிலையத்துறை அமைச்சர் அது எனக்கு எங்களுக்கு தெரிய வேண்டும் எந்த விதிகளின் கீழ் இந்த 101 இஷ்யூ பண்ணி நகை எடுக்கிறோம் அவர் அறநிலையத்துறையின் சட்ட விதிகளுக்கு படியே கேட்கிறேன் நான் எந்த விதிகளின் படி அவர் இந்த ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்கார் என்பதை விளக்கி கூற வேண்டும் இந்த அமைச்சர் அடுத்தது ரூல் 12 HRNC ரூல் 12 அதுதான் நகையை பற்றி பேசுவது அந்த ரூல் தான் கோயில் நகைகள் HRNC நகல்ல கோயில் அம்பாளின் நகையோ சிவனின் நகையோ பெருமாளின் நகையோ இது HRNC நகையில திரும்பி பேசிக்கல உங்கையில போட்டா கூட அது HRNC சொந்தமானதல்ல ஏன்னா இவர் சொன்ன மாதிரி நான் அம்பாளுக்கு வேண்டிக்கிட்டு போடுறேன் சமயபுரத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு கண்மலர போடுறேன் அதனால அதுவும் என்னுடைய தெய்வங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டு என்னுடைய காணிக்கையாக உண்டியலில் போடப்பட்டது அதற்கும் அறநிலையத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது அதுல அதுல போடும்போது ரூல் 12 ஜுவல்ஸ் வரச்ச அந்த ரூல் 12 என்ன சொல்றதுனாக்க கமிஷனர் டு இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பிரிசர்வேஷன் ஆஃப் ஜுவல்ஸ் அப்படின்னு தான் அந்த தட் இஸ் அந்த 12 கீழ இருக்கிற நகைகளை பற்றி பேசும் பொழுது அந்த சட்ட விதிகள் கமிஷனருக்கு இந்த நகைகளை பாதுகாப்பது எப்படி என்றுதான் அவர் கூற முடியும் பாதுகாப்பது எப்படி என்றுதான் அவர் பேச முடியும் உருக்குவது எப்படி அதை எப்படி பிஸ்கெட் ஆக்குவது அதை எப்படி ரிசர்வ் பேங்கில் போடுவது அதில் வரும் வட்டியில் என்ன செய்வது என்பது எதுவுமே கிடையாது அதனால கமிஷனர் வந்து இந்த நகைகளை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு தான் அவர் he is in charge of preserve அந்த வார்த்தை பாதுகாப்பது அதுதான் அங்க இருக்கு சோ இதுக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது இதை உருக்கி நாங்க நிச்சயமா இது கோர்ட்டுக்கு போக போறோம் கோர்ட்டு நிக்காது இவங்களோட ஆர்டர் எதுவுமே நிக்காது அடுத்தது இது மெயின் நீங்க பார்க்க வேண்டியது HRNC சட்ட நான் HRNC சட்டப்படியே பேசுறேன் ரூல் 29 அது இருக்கு அந்த 29 படி ஒவ்வொரு கோயிலின் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அது எல்லாமே அந்த 29 ரெஜிஸ்டர்னு இருக்கணும் ஒவ்வொரு கோயிலிலும் அது இருக்க வேண்டும் 29 ரெஜிஸ்டரில் அவர்கள் இப்போ ஒரு ஈவோவா ஒருத்தர் போறாருன்னா அவர் டேட் சார்ஜ் பண்ணச்ச அந்த 29 ரெஜிஸ்டர் எடுத்துக்கணும் அவரு அந்த யாரு மாற்றலாகி போறாரோ அவர் சைன் போடணும் அந்த ரெஜிஸ்டர்ல இதெல்லாம் சரியா இருக்கு நீ இப்போ இது சார்ஜ் எடுத்துக்கிற புது ஆபீசர் அதுல சைன் போடணும் இதெல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு 29 ரெஜிஸ்டர் அடுத்தது அதுக்கு அடுத்தது வருடத்திற்கு ஒரு முறை அதை அப்டேட் பண்ணணும் அந்த ரெஜிஸ்டரை அதற்கு பெயர் 30 அது அந்த 30ல இப்ப சப்போசிங் ஒரு அந்த 29ல சிலைகள் விஷயமும் இருக்கணும் வெள்ளி ஸ்பூன் வெண்கல ஸ்பூன் சொம்பு எதுவாக இருந்தாலும் அந்த 29 ரெஜிஸ்டரில் ஏற்றி இருக்க வேண்டும் அதுல ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்ல ஒரு அம்பாளோ பின்னமாகி இருந்தால் இந்த சிலை பின்னமாகி விட்டது என்று அவங்க அந்த ரூல் படி சாட்சியாக ஒரு 4-5 பேரை வைத்துக் கொண்டு இது பின்னமாகி விட்டது காமிச்சு போட்டோ எடுத்து இந்த இடத்தில் பின்னமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை உருக்கணும் அது உருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வெயிட் உருக்கின பிறகு எவ்வளவு வெயிட் அதை போடணும் அந்த 30 ரெஜிஸ்டர் அந்த 30 ரெஜிஸ்டர் வருடத்திற்கு ஒரு முறை அப்டேட் செய்யப்பட வேண்டும் அதற்கு பிறகு 31 வருடத்திற்கு ஒரு முறை அது அப்டேட் செய்ய வேண்டும் எனக்கு யாராவது நீங்க இருக்கிற எங்களை இவ்வளவு கேள்வி கேட்கும் நீங்கள் இந்து அறநிலையத்துறை கமிஷனரிடமோ என அமைச்சர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க கமிஷனர்கிட்டயோ செக்ரட்டரி கிட்டயோ போயிட்டு இந்த ரெஜிஸ்டர் ஏதாவது ஒரு கோயில்ல ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு பாருங்கள் வடபழனி கோயில்ல 2016-17 நாங்க போகும்போது இந்த 29 ரெஜிஸ்டரே இல்ல 2015 தான் வச்சுட்டு இருக்காங்க இவங்க எப்ப எடுத்துக்கிட்டாங்க இந்து கோயில்களை பிரிட்டிஷ் காலத்தையே எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஓமந்தூர் இருக்கும் பொழுது திருப்பியும் இந்த சட்டம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட எவ்வளவு வருடமாக இருந்திருக்க வேண்டும் இந்த ரெஜிஸ்டர்
இதெல்லாம் புது சட்ட திட்டங்கள் அல்ல பழைய சட்ட திட்டங்கள் தான் எவ்வளவு வருடங்கள் இவர்கள் வைத்திருக்க வேண்டும் இது எதுவுமே கிடையாது 29 30 31 எந்தவித ரெஜிஸ்டரும் இல்லாம இவங்களை நம்பி எப்படி கொடுக்க முடியும் ஒரு வெள்ளி கட்டி இதே வடபழனி கோயிலில் வெள்ளி கட்டி இப்ப அவர் தங்க கட்டியா பண்றவங்கறாங்க இல்லையா முன்னாடி வெள்ளி கட்டியாக இருந்தது காணாமல் போயிற்று அதற்கு இங்க யார் கிட்ட ஆக்சன் எடுத்தாங்க அங்க இருக்கும் குருக்கள் ஏனா பாவப்பட்ட ஜென்மங்கள் அவர்கள் குருக்கள் அதனா அந்த பிஸ்கட் பூஜை பண்ண போறாரு அவரு பிஸ்கட் யாரிடம் இருக்கிறது ஈவோ கூட்டி அவர்கிட்ட தான் சாவி இருக்கிறது யார் மேல ஆக்சன் எடுத்திருக்கணும் இவங்க அந்த ஈவோ பேர்ல உற்சவர் எல்லாரும் சிலையை திருடி கொண்டு போய் விடுவார்கள் நாங்க எந்த கோயில மூலவர் சிலை போயிருக்கு திருடி மூலவருக்கு தான் அந்த குருக்கள் பூஜை பண்ணுவார் உற்சவருக்கு பூஜை பண்ணிட்டு அந்த ஈவோ சாவி எடுத்து போயிடுவார் குருக்கள் கிட்ட இருக்காது அதனால இந்த தவறு நடக்கிறது நிர்வகிக்க திறமை இல்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது ஆண்டாண்டு காலமாக இந்த திமுக அரசு நான் சொன்ன கடந்த 70 ஆண்டுகளாக அநீதி நடந்து கொண்டிருக்கிறது இந்து கோயில்களில் இதை இப்போதாவது நாம் முடித்துக் கொண்டு கோயில்கள் எங்களுடைய உரிமை எங்களிடம்தான் இருக்க வேண்டும் இது இதுதான் ஃப்ரீ டெம்பிள் மூமெண்ட் இது ஆரம்பிக்கணும் கோயிலை எங்களுக்கு நிர்வகிக்க தெரியும் இந்த கேள்வியை யாரிடம் கேட்பது என்று கேட்பதற்கே யாருக்குமே அது இல்லை ஏன்னா முன்னாடி யார் பார்த்துட்டு இருந்தாங்க ராஜராஜ சோழன் காலத்து அறநிலையத்துறை என்று இருந்ததா இல்லை அந்த பராந்தக சோழனோட உத்திரமேரூர் கல்வெட்டுகளை போய் பார்த்தீர்களானால் கோயிலை எப்படி நிர்வகிக்கிறது நாட்டை எப்படி நிர்வகிப்பது என்று அந்த காலத்திலேயே அவர்கள் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் Nobody need to teach our kings how to administer the kingdom or the temples. நம்மளோட அரசர்களுக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. ராஜராஜ சோழன் கோயிலை கட்டிவிட்டு நான் தான் கட்டினேன் என்று கல்வெட்டு இந்த தேதியில் நான் தான் திறந்து வைத்திருந்த கோயிலை அப்படின்ட்டு எங்கேயுமே எழுதல அந்த ராஜன் அதே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது ராஜ்யம் ஆள்பவர்கள் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க அந்த நல்ல எக்ஸாம்பிள்ஸ் பின்பற்றி செய்ய வேண்டும் இதான் இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த தங்க நகை அண்ட் ரெஜிஸ்டர் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கோல்ட் இஷ்யூ தேங்க்யூ வெரி மச் வணக்கம்